இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா? மாணவர்களும் பெற்றோரும் குழம்பி இருக்கின்றார்கள். மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டும். சமூக நீதியை குடித்தோண்டி புதைத்து அந்த மண்ணின் மீது போடியை நிற்க வைத்து பரிவட்டம் கட்டி பள்ளிலித்த எடப்பாடியாரே, கொஞ்சம் அனத்தாம இருங்க. அனிதாவின் உயிர் பறித்த தூக்கு கயிறின் ஒரு முனை நீட் என்றால் மற்றொரு முனை உங்களின் பதவி வெறி என்பதை ஊர் அறியும். நீங்கள் டேபிளுக்கு அடியில் புகுந்து குறுக்கு வழியில் முதல்வரானதால் நேர்மையாய் படித்த எங்களுக்கு மருத்துவராகும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அது சரி, உங்களை ஊட்டி வளர்த்த அம்மையாருக்கும் தூக்கி சுமந்த சின்னம்மையாருக்கும் துரோகம் இழைத்தவர் நீங்கள். சாதாரண குடிகள் நாங்கள் எம்மாத்திரம் நீட்டிற்கு விளக்கு கேட்கிறோம் என 4 வருடங்களாய் நீட்டி முடங்கிய உங்களுக்கு பொறுப்பேற்று 60 நாட்கள் கடந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கிறது? நீட்டை ஆதரிக்கும் ஆதிக்கவாதிகளை அருகில் வைத்துக் கொண்டு யாரை ஏமாற்ற இந்த அறிக்கை நாடகம்? உங்கள் பம்மாத்து வேலைகள் பன்னீர்செல்வத்திடம் எடுபடலாம், படிப்பாளிகளிடம் எடுபடாது. அதனால் உங்கள் உருட்டுகளை கொஞ்சம் சுருட்டி வையுங்கள். முதுகெலும்பை நிமிர்த்தி சற்று நிமிர்ந்து பாருங்கள். புதிய அரசு என்ன செய்கிறது என புரிய வாய்ப்பிருக்கும். நீங்கள் செய்த வரலாற்று தவறுகளை திருத்த நாட்கள் போதுமென நினைக்கிறீர்களா? எங்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அரசாங்கத்தை கொஞ்சம் செயல்பட விடுங்கள். ஓய்வு நேரத்தில் சேக்கிழாரின் கம்ப ராமாயணத்தை படித்து சற்று இளைப்பாருங்கள். புதிய விடியல் பிறந்திருக்கிறது. இந்த சூரிய நீட்டை சுட்டெரிக்கும், மாணவர்கள் வாழ்வில் சுடரொளி வீசச் செய்யும் என நாங்கள் நம்புகிறோம். அதனால் கொஞ்சம் அனத்தாமல் இருங்கள்.